ஓ கிளி அடி ஸ்டெப்ல ஜா ப்ரோ அடிச்சு பால் போகுது 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 ஓ கோல் கி சேவ் பண்ணா பால் போமா இல்ல சேவ் ஆகுமா லையா அருமையான சட்டுப்பா மேரி அகாடமி போகுது பாப்பையா வெயிட் பண்ணிட்டு வெல்கம் டு மூவேட்டிக்கு. நம்ம ஃபுட்பால் மேட்ச் ரெண்டு மேட்ச் போட்டிருந்தோம், ஒன்று கீழகர எஃப்சி விசஸ் எஸ்எஸ்எஃப்சி போட்டிருந்தோம். அடுத்த ரெண்டாவது மேட்ச் வந்து யார் போட்டிருந்தோம்னா பெரியப்பட்டினம் விசஸ் தென்கர எஃப்சி போட்டிருந்தோம். ரெண்டுமே நல்லா கொஞ்சம் நல்லா வியூஸ் போச்சு, நல்லா வந்து மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன நிறையா டீமை வந்து வீழ்த்தி அடிச்சுட்டு பெரியப்பட்டினம் எஃப்சியும் சேதுபதி எஃப்சியும் ரெண்டு பேரும் வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காப்புல. ஃபைனல் மேட்ச் தான் இப்போ நடக்க போகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம பிபிஎம் நியூ கிரவுண்ட் ஃபுட்பால் கிரவுண்ட் பக்கத்தில் நிற்கிறோம். இப்போ அதே மாதிரி வந்து பரிசு விழா வந்து நடத்த போகிறாப்புல. யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்க போகிறா, செகண்ட் ப்ரைஸ் எடுக்க போகிறான்னு தெரில. ஒன்று பிபிஎம் பைஸ் எடுப்பாப்பிலையா இல்லை சேதுபதி பைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுப்பான்னு தெரில. மேட்ச்சை பார்ப்போம். மேட்ச் ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல பில்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. பேர் பேர் ஃபாசில், முகமது ஃபாசில். முகமது, நீங்கள் பெரியவுடனா பெரியவுட் ஃபுட்பால் கிளப் ஃபுட்பால் பாய். இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்க்க அழகாக இருக்குது, யார் பாய் சூஸ் பண்ணால்? இது வந்து நாங்கள் பிளேயர் டீம் பிளேஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒன்று நல்லா சூப்பராக இருக்கு பாய். ஆமாம், இது வந்து சென்னையில் சவுகார்பேட்டில் வாங்கினது. சவுகார்பேட்டில் ராம்நாட்டில் வாங்கலையா? ராம்நாட்டில் வாங்க, அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. மெட்டல் கோட் அடி, இது இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான இது. பார்த்தாலே தெரியும் அந்த பால் தான் பாய். இந்த மாதிரி வந்து ராம்நாட்டில் யாருமே நடத்தி இந்த மாதிரி கப்பா நான் ஃபுட்பாலுக்கு பால் கொண்டு வந்தால் ஒரு அற்புதமாக இருக்கு. ஆனால் நல்ல, ஏன்னா உங்கள் ஊரில் ஆல்ரெடி வந்து பேர் ஃபுட்பாலுக்கு பேர் பண்ணால் பெரிய பட்டினம் தான். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி கப்பு நல்லா இருக்கு பாய். ஃபுட்பாலுக்கு லோகோ கொண்டு வந்தால் தான் ஃபுட்பாலுக்கு நடத்துறக்கு இது. கண்டிப்பாக கண்டிப்பாக பாய். ஃபஸ்ட் ப்ரைஸ் நல்லா இருக்கு பாய், செகண்ட் ப்ரைஸ் அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் சிறப்பு ரைஸ் என்ன ஒரு வித்தியாசம் ஒன்று. சிறப்பு ரைஸ் வந்து வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபுட்பால் லோகோ வந்துருக்கு. நம்ம சிறப்பு ரைஸுக்கு வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே பாய், நல்லா இருக்கு. ஆமாம் பாய், பிளேயர்ஸ் எப்போ பாய் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்? இன்னும் ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம் ஸ்டார்ட். யார் பாய் ஜெயிப்பா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க. ரெண்டு நல்ல விளையாடுற டீமே விளையாண்டாது. நானே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன், யார் ஜெயிப்பானே தெரியாது. ஆமாம், ரெண்டு கொஞ்சம் டஃப்பான டீம் தான். சரி, கண்டிப்பாக மேட்சை ஃபுல்லாக போட்டுருவோம். சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்காப்புல எல்லாருமே. நம்ம ஃபகது பாய் தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணி வீடியோ எடுக்க சொன்னப்பில. ஃபகது பாயும் பிளேயர்ஸுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காப்புல. நம்ம ஜூம் லென்ஸ்னால ரொம்ப தூரத்தில் வந்து எடுக்கிறோமா, எல்லோரும் முன்னாடி போயிடுங்கன்னு சொல்கிறாப்புல. ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுறது வந்து முன்னாள் கால்பந்து வீரரான், ரெண்டாவது நம்ம தௌஃபீக் காக்கா ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் நமக்கு யாரும் ரெண்டு பேரும் தெரில. அடுத்து நம்மளை இன்வைட் பண்ணது வந்து ஃபகது பாய் தான். வீடு வச்சுட்டு இன்வைட் பண்ணாப்புல ஃபகது பாயும் பிளேயர்ஸை வந்து நல்லா விளையாடுங்க சொல்லி சொல்கிறாப்புல. பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் இப்போ வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்காப்புல. ரெண்டு பிளேயர், ரெண்டு டீம் பிளேயருமே ஈக்குவலான தரமான பிளேயர் தான். யாரையுமே வந்து நம்ம வந்து குறைச்சி சொல்ல முடியாது. இந்த டீம் பிளேயர்ஸ் ஃபுல்லாக வந்து ஏதோ வந்து பேசியிருக்காப்புல, ஒரு டீமை நல்லா விளையாடுங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறாப்புலாம் நம்மளுக்கு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே கேப்டன் வந்திருக்காப்புல, ரெண்டு டீம் கேப்டனே டாஸ் போட போகிறாப்புல. அம்பேரு யார் சைடு எடுக்க போகிறா இல்லை சைடு எடுத்திருக்காப்புல. சேதுபதி வந்து இந்த சைடு எடுத்திருக்காப்புல. பெரியப்பட்டினம் வந்து இந்த சைடு எடுத்திருக்காப்புல. பெரியப்பட்டினம் பிளேயர்ஸ் ஃபுல்லாக எல்லாருமே வந்து பாலை வச்சு டச்சு போட்டிருக்காப்புல ப்ராக்டிஸு. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து என்ன சொல்லப்படனா டீம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காப்புல. கோல் கீயும் சேர்ந்து டீம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காப்புல. சைடு அம்பேர் இங்கே ஒரு பாய் வந்து யார்ட்டு பேசியிருக்காப்புல, அவர் சைடு அம்பேரு. இங்கே சென்ட்ரலாக இருக்கிறது வந்து மெயின் அம்பேரு. இந்த சைடு வந்து ஒரு அம்பேர் இருக்காப்புல. லைன் அம்பேர் வந்து இங்கே நிற்கிறாப்புல. ஆடியன்ஸ் ஃபுல்லாக சைடில் உட்காந்துருக்காப்புல எல்லா ஆடியன்ஸுமே மேட்ச்சை பார்க்குறக்காண்டி. ஏன்னா மெயினாக சொல்லலாம், பெரியப்பட்டினம் மேட்சை பார்க்குறதுக்கு வந்து நிறையா பிளேயர்ஸ் வருவாப்புல. ஏன்னா அவ்வளோ சூப்பராக விளையாடுவாப்புலன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல கீழே பாஸ் போட்டிருக்காப்புல. இங்கேருந்து அருமையான பாஸ் போட்டிருக்காப்புல. பால் வந்து நம்ம லைன் சைடு வந்திருக்கு. சேதுபதி காலில் ஒரு பேர் தருவது ரொம்ப மேட்ச் தீவிரமாக போயிட்டுருக்கு. பாஸ் அந்த லைனில் அழகாக ஏழாம் நம்பர் தூக்கி போட்டாப்புல. அங்கேருந்து லைனில் நைன் பால் போட்டாப்புல கரெக்டாக. அருமையான பாஸ், பால் வந்து கோல்கி நோக்கி போயிட்டுருக்கு. கோல் போகுமா? பால் அவுட் அடிச்சு.
சேதுபதி பிளேஸ் ஃபங்க்ஷன்ல கிளியர் ஆகறப்பல பால் கண்டி எல்லா பிளேயர்ஸ் வெயிட் பண்ணிருக்கப்பல பால் பாலன் கிட்டிட்டே இருக்கப்பல நான் பால் வர ரொம்ப லேட் ஆகுது கோல் கிக் த பால் போயிருச்சு கோல் கி வந்து யாருக்கு பாஸ் போடுவான்னு தெரில கார்னர் கோல் கி பாஸ் போட்டப்பல அருமையான பால் கொண்டு கோல் கி அருமையான பாஸ் உள்ள தூக்கி போட்டப்பல லைன் பால் பத்தாம் நம்பர் கால்லேருந்து சேதுபதி பால படிச்சிட்டப்பல அயாஸ் பாய் வந்து அருமையான பாஸ் லைனில் போட்டுக்கப்பல ரெண்டாம் நம்பர் அவர் தான் அவங்க மூணு தடவை ஹார்ட்ரிக் கோல் அடிச்சப்பல சேதுபதி கிளியர் பண்ணிட்டப்பல கோல்கி கிட்ட பால் போயிடுச்சு கோல்கி அருமையான ஷாட் அடிக்கிறப்பல பட் அருமையான பாஸ் இருக்கு அருமையான பாஸ் லைன் பாஸ் கோல் போகுமான்னு தெரில பேர் பாலை பார்த்துட்டு சைடில் ஒதுங்கி போகிறாப்புல நல்ல பாஸ் அடித்து பார்த்தாப்புல சிக்ஸ் அடிச்சிட்டாப்புல பால் வந்து அந்த போஸ்ட்டை தாண்டி போயிட்டுருக்கு கோல்கி வந்து அருமையான லைனில் டிஃபென்ஸுக்கு அருமையாக பால் ஒதுக்கி கொடுத்தாப்புல டிஃபென்ஸு பால் எடுத்து வந்து இருக்காப்பு பாசி ஃப்ரீ போஸ்ட்டு ஃப்ரீ போஸ்ட்டு கோல்கி சேவ் விட்டார் ஸோ சார் பால் அவுட் போயிடுச்சு மேன பாசு கோல் அடிக்குமா பெரிய வரணும் டிக்கி வெளில அடிச்சுக்கிட்டாப்புல சிக்ஸு கோல்கி அடிக்கப்பட்ட பிள்ளையால அந்த அவர் அடிக்கப்படுறப்பே நல்ல அருமையான ஷாட்டு பால் அருமையாக போகுது அந்த கார்னர் போகுது நம்பி ஃப்ரீயாக இருந்த பால் வாங்கிட்டாப்புல அருமையான லைன் லைனை பிரிக்க போகிறப்பல இந்த மேன் ஃப்ரீ கோல் போகுமான்னு எனக்கு தெரில அருமையானது கோல் சேவ் ஆயிடுச்சு அருமையான பாலை ஊட்டி விட்டாப்புல இந்த லைனில் பேர் வந்து கார்த்திக் கட்டிக்கிட்டாங்க யார் அடிக்க போகிறான்னு தெரில அயாஸ் பாய் அடிக்க போகிறாப்புல டேரக்டாக கோல் போகுமா என்று தெரில பார்ப்போம் பால் சிக்ஸ் போயிடுச்சு கோல்கிய பாஸ்போர்ட் போட்டு நினைக்கிறேன் அருமையான சட்டை கோல்கி அயாஸ் பாய் அருமையாக ஹெட்டிங் பண்ணப்பில் நான் ஃபீல் அதிகமாக ஹெட்டிங்லேயே பாஸ் போட்டாப்புல நான் பட்டு பால் அவுட்டு போயிடுச்சு அருமையான பாஸ் நான் ஃபீல் பாய் அழகாக பால் எடுத்துட்டாப்புல பத்தாம் நம்பர் பால்லேருந்து அருமையாக பால் போய் போகிறப்பில் சரியான ஹெட்டிங் சேதுபதி பிளேயர் இங்கே பால் போகுது பத்தாம் நம்பர் வந்து கட் பண்ணுவோம்லையா போராடிக்கிட்டு இருக்காப்புல பால் வந்து அவுட்டு போயிடுச்சு இங்கேருந்து அருமையான நம்பர் பேர் போட்டால் அதுக்கு மாதிரி ஹெட்டிங் பண்ணிட்டாப்புல இங்கே ஒவ்வொரு தான் நம்ம அந்த மேட்ச்சில் மூணு கோல் அடித்தாப்புல சேதுபதி அவுட்டு அருமையான த்ரோ பாலு ஹெட்டிங் வேறு லெவலு கிளியர் பண்ணிட்டாப்புல பால இது வந்து அருமையான பாஸ் போட்டாப்புல
அருமையான பாசிங் லைன்ல ஹேண்ட்பால் ஹேண்ட்பால் அஞ்சா நம்பர் சேது ஒரு டீம் வந்து ஹேண்ட்பால் ஆயிடுச்சு. அடிக்க போறப்பல அருமையான சட்டங்கள் டிஃபென்ஸ் பண்ணப்பல ஏழாம் நம்பர் இந்த பால் பண்ணிட்டு அருமையாக பால போட்டாப்ல பார்த்து பாலா நம்பர் வந்து டிஃபன் பண்ணிட்டாப்ல அருமையான கிளியர் அங்கே வந்து பால வந்து அவுட் போயிடுச்சு. கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா கேமரா கிட்ட வந்து இருக்காப்ல கேமரா நடிச்சிருந்தாங்க. அருமையான பால் அடிச்சுக்கலாம் ஹிட்டிங் பண்ணப்பல ஆனால் செகண்ட் யாருமே வரல. ஃபீல்டு வந்திருந்தா நேரம் அது கூட இருக்கலாம் ஆனால் வரல. அருமையான பாசு ஹெட்டிங் பண்ணப்பல கோல்கி அருமையாக ஷோ பண்ணப்போ கோல்கி கோல்கி அருமையாக ட்ரோ பண்ணிருக்காப்புல பால் அவுட் போயிடுச்சு. பத்தா நம்பர் பக்கத்தில் பால் நேரம் இல்லை ஏன்னா காத்திருக்கு பக்கத்தில் காத்திருக்கு சில பண்ணப்போ அப்பல சீடு போய் அருமையான த்ரோ டிஃபென்ஸ் கிளியர் பண்ணுறப்பல பாஸ் போட்டு ஐயா டிஃபென்ஸை கிளியர் பண்ணிட்டு பால் தூக்கி உள்ளே போட்டாப்புல கோட்டி வந்துட்டாப்புல தாண்டி வச்சு கோல் போயிருமா டிஃபென்ஸ் பண்ணி நல்லா கிளியர் பண்ணப்பல கோல்கி வந்து அருமையாக கிளியர் பண்ணப்பல அருமையாக அருமையாக பத்தாம் பட்டாபால் போட்டாப்புல போட்டாப்புல என்ன சின்ன கவனிக்கல ஏதோ அம்பேட்டான்னு தெரியும். ஃபஸ்ட்டு போமா பால வெள்ளடி ஸ்டெப்பில் ஏழாம் நம்பர் அதுதான் பால வெள்ளடி ஸ்டெப்பில் ஓகே யாருமே பாஸ் ஆகப்பட்டாப்புல இங்கே எங்கள் லைனில் பால் ஆடிக்கிட்டு எட்டாம் நம்பர் போகிறாப்புல பட் எடுக்க முடியல அவர் ஆப்போ டீமில் பாஸ் ஆகிட்டாப்புல ஏழாம் நம்பர் அருமையான பாஸு அருமையான பாஸு பட் உண்மையான ஷாட்டு பட் ஆனால் சேதுபதி காலில் பால் போயிடுச்சு. இங்கேருந்து பாஸை போட்டாப்புல திரும்ப கோல்கி கிட்டே போயிடுச்சு. கோல்கி கையில் பிடிச்சி தூக்கி போட்டு அடிப்பாப்புன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கரெக்டாக அடித்தாப்புல பட் இவர் ஹிட்டிங் போயிட்டாப்புல சேதுபதி இங்கேருந்து ஐயாசில் யாருமே ஹிட்டிங் பண்ணப்பல நான் கவர் பண்ண முடியல கேமராவில் அருமையாக பாஸ் போட்டாப்புல பட் வந்து எங்கிட்ட பால் போயிடுச்சு. அருமையாக போட்டாப்புல ஆனால் அத்திக்கு வெள்ள அடிச்சாப்புல எல்லாருமே பூட்டு கூட தான் வந்துருக்காப்புல ஆனால் பெரிய பண்ணதில் ஒரு பாய் மட்டும் வந்து வெறும் கல் விளாட்றாப்புல பாய் தான் வந்து நான் ஃபீல்டுக்கு பால் போட்டாப்புல நான் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஃபீல் பால் சில வேறு பேர் வந்து அப்படிலாம் ஆனால் எடுக்க முடியல அவுட் அடிச்சிட்டாப்புல த்ரோ பண்ணுறாப்புல அருமையான த்ரோ நான் ஃபீல் ஹெட்டிங் பண்ணால் பட் ஃபீல் அருமையான பாஸு கிளியர் ஆகிடுச்சு. நான் பெரிய பண்ண கையில் பால் போட்டு போகுமா
அப்சைட் ஆயிடுச்சு. ஸோ சேட். அப்சைட் ஆயிடுச்சு. சரி, திட்டிங் வந்து பண்ண போகிறப்பல கொஞ்சம் அருமையான கோல்கி செய்து கோல்கி கிக் பண்ணிட்டப்பில் நான் பால் அவுட் போயிடுச்சு. பெரிய பட்டினம் டீம் வந்து ஒரு பால் வந்து த்ரோ பண்ணுறப்பில் ஹயாஸ் போயிட்ட போகிறப்பில் அருமையாக செஸ்ட்லாம் வாங்கி திரும்ப அவர்கிட்ட ரிட்டர்ன் போகிறப்பில் அந்த லைன் நல்லா கொண்டு போயிருக்கப்பில் பட் பால் அவுட் ஆயிடுச்சு. சேதுபதி பிளேயர் வந்து கீழே வந்துட்டார். சேதுபதியில் வந்து டிஃபென்ஸ் ஒரு ஆள் வந்து த்ரோ பண்ண போகிறாப்புல கிட்டே த்ரோ பண்ணிட்டப்பில் எல்லாம் நம்பர் அவர் தான் வந்து வெளியில் வெளியில் ஷூட் பண்ணாப்புல திரும்ப அருமையாக பாஸ் போட்டு அழகாக கட் பண்ணி பால் உள்ளே போட்டால் லைனில் லைனில் கார்னர் நினைக்கிறேன். நான் போகல அவுட்டு போகல அருமையாக பை பாஸ் பண்ணிட்டப்பில் திரும்ப பால் உள்ளே வருது அருமையாக ஹிட்டிங் பண்ணப்பில் பட் அவுட்டு. பிபிஎம் எப்சில் வந்து 11 நம்பர் வந்து த்ரோ பண்ண போகிறப்பில் ஃபவுல் நினைக்கிறேன். சாரி சாரி த்ரோ பண்ணிவிட்டேன். ஃபவுல்டு 10 ஆட்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப கிட்ட நினைக்கிறப்ப சரி போய் அதனால் வந்து பெரிய பண்ண பிளேஸ் கூட 10 ஆட்ஸ் நினைக்கிறப்ப கிக்கு கோல்கி போமா ஃப்ரீக்கு 600 ஷாட் போட்டு டிஃபென்ஸ் பண்ணுறப்பில் பெரிய பட்டினம் பிளேயர் கட் பண்ணாப்புல பட் முடியலை கிளியர் பண்ணிட்டாப்புல சேது பெரிய பிளேயர் அருமையாக பால் வச்சதுக்கு அருமையாக லைனில் பாஸ் பண்ணிட்டாப்புல கீப்பர் வந்து பால் அருமையாக கஷ்ட பண்ணிட்டாப்புல திரும்ப கீப்பர் த்ரோ பண்ணிட்டாப்புல பால நான் சேதுபதி டீம் வந்து இது பண்ணாப்புல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாப்புல சேதுபதி டீம் பெரிய வச்சுக்கிறதுனால நான் பார்ப்பேன். நான் சேதுபதியும் ரெண்டு டீம்லாம் ரொம்ப வேறு லெவல் நன்றி இருக்காப்புல யார் கோல் அடிப்பா யார் வின் பண்ணுவானே தெரில ஏன்னா அவ்வளோ சூப்பராக நன்றி இருக்காப்புல. நான் ஃபீல்டு வந்து கட் பண்ணாப்புல பட் சேதுபதி டீம் வந்து இது பண்ணுறப்பில் அருமையாக பாலத்தி போட்டாப்புல இங்கே லைனில் ஒரு மணின்னா பட் பாச ஒழுங்காக போல அஜீஸ் வந்து அடிச்சிட்டாப்புல 5 நம்பர் அடிச்சிட்டாப்புல பட் பெரிய பொண்ணுக்கு இது ஒரு சான்ஸுங்கலாம் சரியான அடினு நினைக்கிறேன். ஆனால் தெரில நமக்கு இந்த பிளேஸ்ட்டை கேட்டால் தான் தெரியும். பெரிய பொண்ணு பிளேயர் வந்து யார் அடிக்க போறாப்பூட்டே போடாமல் அந்த பதில் அடிக்க போறாப்ல பார்ப்போம். 50 விஷயம் டிஸ்டர்ப் பை ரன்னிங்ல இருக்காப்புல கோல் போடுமா போகல விட்டாப்புல இங்கே வச்சு டிஃபென்ஸ் வந்து பால் கூட அடிக்க போகிறாப்புல எல்லாத்தையும் வந்து டீம் அப்படின்னு சொல்லி அயாஸ் பிளே வந்து எல்லா டீம் ஆஃப்ல இறக்குறாப்புல 2 நம்பர் அழகாக பாலை பாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டீம் வெளியே பாலை கொடுத்தாப்புல இந்த லைன் நல்லா ஃபிக்ஸ் போட்டாப்புல வரி இந்த லைனில் அருமையாக டிஃபென்ஸ் வந்து தடுத்து வரா இல்லை வந்து அவுட் கொடுத்தாப்புல டீம் சூப்பராக அவுட் கொடுத்தாப்புல அருமையாக பால் வந்து உள்ளே போட்டாப்புல அஜீஸ் ப்ரோ ஹெட்டிங் பண்ணாப்புல பட் யார் ரெடி பண்ணல ஷூட் பண்ணாப்புல பட் டிஃபென்ஸ் பண்ணாப்புல சேதுபதி எனக்கு தெரிஞ்ச அந்த பூட்டு போடாத பாய் தான் அருமையாக விளாண்டு இருக்காப்புல பால் த்ரோ பண்ணனே பால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாப்புல டைம் வேறு போயிட்டுருக்கு பார்ப்போம். அருமையாக த்ரோ பண்ணியிருக்காப்புல பட் கோல் போமா போகல டிஃபென்ஸ் வந்து வரல சூசைட் கோல்கி வந்து த்ரோ பண்ணியிருக்காப்புல அருமையாக 7 நம்பர்கிட்ட அவர் தான் நல்லா விளாட்றான்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காப்புல பெரிய ஒன்றும் பிளேஸு ஃப்ரீ ஆகிட்டாப்புல அழகாக பாலத்துக்கு உள்ளே போட்டாப்புல கோல்கி வந்து நல்லா வந்து 2 காலை வீசி ப்ளே பண்ணிட்டாப்புல பாலுக்காண்டி வெயிட் பண்ணுறாப்புல பிளேஸ் ஃபுல்லாக
ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு கமெண்ட்ரி பண்றது நினைச்சிருது, வேற வழி இல்லை, யாரும் இல்லாத நான் பண்ணி சேதுபதி கிட்ட த்ரோ இருக்கு. சேதுபதி த்ரோ பண்ணப்பறப்பல போலீஸ் த்ரோ பண்றப்பல ஹெட்டிங் பண்ணப்பல அருமையா அருமையான பாஸ் பண்ணப்பல திரும்ப சேதுபதி கையில பால் போயிருச்சு. சேதுபதி கிளிக் பண்ண போனப்பல ஆனால் ரெண்டு பிளேஸ் மாற்றி மாற்றி சண்டை போடுறப்பல பெரிய பண்ணது ஃபவுல் கொடுத்தப்பல பெரிய பண்ணணும் சொல்லிக்கப்பான ஷாட்டு. பட் ஐயாஸ் விட்டு டீசெண்டாக போகிறப்பல அடி ஒரு அடியை போட்டு விட்டாப்புல ஸ்கூல் வந்து ஒரு அடியை போட்டு விட்டாப்புல சேதுபதிக்கு ஃபவுலு. ரெண்டு வந்து ஒரு ஸ்லோ கிட்டாப்போம் வச்சு அடிக்க போகிறாப்புல பார்ப்போம். இப்போ வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஐயாஸ் பை வந்து டீமை வந்து ஃபுல்லாக கீழே இருக்கிறாப்புல அப்படின்னு ஆப்ஷன் ரொம்ப கட்டுறாப்புல பார்ப்போம். ஐயாஸ் பை இருக்கணும் ஓடி இந்த பிளேயரை வீசிடாப்புல எல்லா டிஸ்டப்பில் வேறு லெவலு நல்லா டிஃபென்ஸ் பண்ணுறாப்புல அருமையாக கிளிக் பண்ணேன். எங்கேயோ பால் இருக்கு உள்ளே போட்டாப்புல பட்டு சேதுபதி மாட்டாப்புல திரும்ப அந்த பாய் எடுத்துட்டாப்புல பாலை அருமையாக லைனில் தூக்கி போட்டாப்புல நான் ஃபீல் போ எடுக்கலை பாலை விட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ரெண்டு பேருமே கோல் அடிக்கலை. தீவிரமாக விளாண்டாப்புல ரெண்டு பேருமே கோல் அடிக்க முடியல. ஜீரோவில் ஜீரோவில் இருக்குது. எவ்வளோ ரெஸ்ட்டுங்கிறல சரி நம்ம கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருவோம். திரும்ப செகண்ட் ஹாஃப் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு பெரிய போனால் ரொம்ப டிஸ்கஷன் ஆகல எப்படி இந்த ஆஃப் எப்படி விளாட போகிறோம் அப்படின்னு தெரில. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேதுபதி அதோட ரொம்ப டிஸ்கஷன் இருக்கிறப்பல சேதுபதியிலேருந்து அந்த டீமோட மேனேஜர் எல்லாம் வந்து ஏதோ கோச் கொடுக்குறாப்புன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாப்புன்னு யாரு கூட அடிப்பாங்க ரொம்ப தீவிரமாக சேதுபதிக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு துப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதே பெரிய பண்ணதுக்கு வந்து அவர் பிளேயர்ஸை ரொம்ப பேசுகிறாப்புல பிளேயர்ஸ் வந்து ஜூஸ் கொடுக்குறப்ப பிளேயர்ஸ் ஃபுல்லாக. ஆனால் இதில் வந்து துப்பு கொடுக்குற பார்த்தீங்கன்னா சப் பிளேயர்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து துப்புதான் நான் நினைக்கிறேன் பேசுகிறத வச்சு. சரி பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறப்பில் ஆடியன்ஸ் ஃபுல்லாக அழகாக சூப்பராக வந்து மேட்சை பார்த்துருக்காப்புல அருமையாக பார்த்துருக்காப்புல. இங்கே மாதவா நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல ரூஸ்லாம் உட்காந்து மேட்சை அருமையாக பார்த்துருக்காப்புல. பார்த்தவங்களுக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சோ யாராச்சும் இருந்தால் இல்லை நீங்களே இந்த வீடியோவில் வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க ப்ரோ நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியுங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறப்பல எல்லா பிளேயர்ஸும் என்ன சொல்கிறது ரெடி ஆகிட்டாப்புல. ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாப்புல மேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறப்பல. சேதுபதி தான் ஸ்டார்ட் பண்ண போது. யார் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு ப்ரோ தான் அவர். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணப்பல அம்பேருந்து கேட்குறாப்புல ரெண்டு பேர்ட்ட ரெண்டு கோல் கீட்டர் ரெடி ஆகிட்டாப்புல ரெடி ஆகி ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல அருமையான பாஸு நபில் ப்ரோ பால் எடுத்து போகிறாப்புல அருமையாக அந்த லைனில் தூக்கி போட்டாப்புல நபில் ப்ரோ அருமையாக சென்டருக்கு போட்டாப்புல அருமையாக கட் பண்ணாப்புல அருமையாக ஐயாஸ் ப்ரோ காப்பாட்டு ஐயாஸ் ப்ரோக்கு போட்டாப்புல பாஸு ஐயாஸ் ப்ரோ திரும்ப அவருக்கு ரிட்டன் பாஸ் போட்டு நஃபில் ப்ரோட்டை இப்போ பால் இல்லை டிஃபென்ஸ் நஃபில் ப்ரோ லைனில் போயிட்டாப்புன்னு நினைக்கிறேன். அருமையாக போட்டாப்புல கோல் கீ வந்து சேவ் பண்ணி கீழே விழுந்துட்டாப்புல கோல் கீ த்ரோ பண்ணுவாரா இல்லை தூக்கி போய் அடி தூக்கி போட்டு அடித்தாப்புல பால் அவுட் விட்டு எடுக்கிறாப்புன்னு நினைக்கிறேன். அவுட் விட்டாப்புல இப்போ கோல் கீ கிட்ட பால் போனே கோல்கி எவ்வளோ தூரம் அடிக்காதுன்னு தெரில பார்ப்போம். சென்டர்மேன் ஃப்ரீயாக இருக்கேன் சொல்லி காமிக்கிறாப்புல சென்டர்மேனு கோல்கி கிக் பண்ணாப்புல கரெக்டாக சென்டருக்கே கிக் பண்ணாப்புல பட் சேதுபதி வந்து அருமையாக ஹெட்டிங் பண்ணிட்டாப்புல சேதுபதி அருமையாக பாஸ் போட்டாப்புல நம்ம டிஃபென்ஸ் பண்ணிட்டாப்புல அருமையாக டிஃபென்ஸ் பண்ணுறாப்புல பட் கார்னர் போயிடுச்சு பாலு அம்பேர் கார்னர் கொடுக்கலாம் தெரில கார்னர் கொடுக்கலாம் அம்பேர் கோல் கீ கொடுத்தாப்புல எல்லோரும் கார்னர் கார்னர் கொடுத்துட்டாப்புன்னு தெரில
பாலை கொண்டு வர சொல்றாப்புல, அருமையா கொண்டு வரப்புல. எஸ் ப்ரோ வந்து அருமையா நதி உன் பேர் தெரில, அருமையா கொடுத்தாப்புல, உள்ள போட்டாப்புல. பட் டிஃபென்ஸ் பண்ணுறோம், கோல் போமா கோல கார்னரா இல்லை கோல் கேவுட்டான்னு தெரில. கார்னர் கொடுத்துருக்காப்புல, யார் அடிக்கிறானா பண்ணுறாரு நம்பர். கோல் போமா, அருமையான ஷாட் எடுத்துருக்காப்புல. பட்டு மாற்றி மாற்றி இங்கே அடிச்சு நேராப்புல, சேதுபதி பிளேயர் வந்து எடுத்துகிட்டு வராப்புல. பட்டு ஹேண்ட்பால் கேட்குறாப்புல ஜீஸ் ப்ரோ, ஆனால் நம்பர் கொடுக்கவே இல்லை. சரி பார்ப்போம். டீம் அப் டீம் அப்படிங்கிறது டீம் ஃபுல்லாக எல்லாம் மேலே ஏற்றுறாப்புல நம்ம யாஸ் ப்ரோ பாருங்கள். அருமையாக அந்த ஃபீல் ப்ரோ வந்து மேனை கார்த்திக் ப்ரோ வந்து பிடிச்சி நிற்கிறாப்புல. அருமையாக ஹெட்டிங் பண்ணாப்புல யாஸ் ப்ரோ, பூச்சி சிங்கரில் ஊதிட்டாப்புல. விசில் ஊதுறாப்புல, நான் அப்படி எங்கே விளாண்டி இருக்காப்புல. அம்பேர் விசில் பாருங்கள் ப்ரோ, சேதுபதி விட்டு பாலி. பட் இங்கே கொடுத்துட்டாப்புல, பிபிஎம்க்கு கொடுத்துட்டாப்புல. பிபிஎம் அடிக்கிறாப்புல அடிக்கிறாப்புல, பால் போகுது போகுது. நான் ஃபீல் ப்ரோ பாலை எடுத்துட்டாப்புல, பட் ஹேண்ட்ஸ் பால் கேட்குறாப்புல. அண்ட் வைக்கிறாப்புல தூக்கல, கார்னர் சொல்கிறாப்புல, கார்னர் கேட்குறாப்புல. நான் ஃபீல் ப்ரோ வந்து கார்னர் வந்து கிளிக் பண்ணுறாப்புல. மாற்றி மாற்றி அம்பேக்கில் சண்டை விட்டுருக்காப்புல, லைன் அம்பேரும் மெயின் அம்பேரும். கார்னர் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியாதவங்களுக்கு கேட்குறாப்புல. நான் ஃபீல் ப்ரோ கிளிக் பண்ணியிருக்காப்புல, அருமையாக பட் சேதுபதி அருமையாக ரெண்டு பேர் டிஃபரன், அருமையாக கீழே போட்டாப்புல ஐயாஸ் ப்ரோ. அருமையாக அந்த லைன் ஐயாஸ் ப்ரோ தூக்கி போட்டாப்புல. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பால் எடுக்கிறாப்புல, ஆனால் லாஸ்ட்டில் பெரிய போடுற டீம் பால் எடுக்கிறாப்புல. அருமையான பால் கொடுத்தாப்புல, பட்டு சேதுபதி டீம் கிட்டே போயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக அணிக்கிற மாதிரி இது பெரிய போடுற டீம், ஆனால் உள்ளே ப்ரெஷராக இருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாம் பாஸை பிரித்து போட்டு பால் உள்ளே போகுது, கோல் கீ சேவ் பண்ணிட்டாப்புல. ஐயோ சாரி இருங்க, அத்தனை கோல் கீ என்னன்னு தெரில, பார்ப்போம். அருமையாக வந்து தூக்கி அடித்தாப்புல, பட் என்ன என்ன அடித்தது வந்து அவுட் அடிச்சிட்டாப்புல, அதான் கொஞ்சம் சேட். அவர் கொஞ்சம் உள்ளே அடிச்சதா நல்லாயிருக்கேன், பெரிய ஒன்று த்ரோ பண்ணுறாப்புல. அருமையான பாஸு ஜீஸ் ப்ரோ, அருமையாக தூக்கி கூட நான் ஹெட்டிங் பண்ணாப்புல. ஆனால் எனக்கு இதில் என்னென்ன வந்தோன்னே, பெரிய ஃபேன்ஸ் பாய்ஸ் வந்து ஒரு பிபினு ஒரு விஷயம் எடுத்து ஊதி வச்சுருக்காங்க. சேதுபதி த்ரோ பண்ணுறாப்புல, திரும்ப அம்பே இதுக்கு ஃபஸ்ட்டில் அடித்தாங்க, ஏதோ கையெழுத்துக்கிறாப்புல தெரில நமக்கு. சரி பார்ப்போம், நான் திரும்ப அகெயின் த்ரோ பண்ணுறாப்புல. பிளேயர்ஸை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன், த்ரோ பண்ணி இவ்வளோ தூரம் பால் வந்துருச்சு. பட் அழகாக கிளியர் பண்ணாப்புல, பெரிய பண்ண பிளேயர் அருமையாக ஹிட் பண்ணாப்புல, கை வச்சு தள்ளி விட்டாப்புல. நான் அம்பேர் பார்க்கல, நான் பார்த்துட்டேன் கேமராவில், நான் நம்ம ஜூம் லென்ஸ் வச்சுருக்கோம்ல, அதனால் அவுட்டு போயிடுச்சு பால். திரும்ப சேதுபதி டீம் வந்து த்ரோ பண்ணுறாப்புல, கிட்டே த்ரோ பண்ணிட்டாப்புல. அது கார்த்திக் போகணும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, பண்ணி பார்ப்போம். நான் ஃபீல் ப்ரோட்ட பால் வந்துச்சேன், நான் ஃபீல் ப்ரோ இந்த லைன் ஆடிட்டுனாப்புல, திடீர்னு பார்த்தா சென்டர் ஆகிறாப்புல, முஜா ப்ரோ அப்போலாம் தெரியும் நமக்கு பேர் பத்துறாப்புல. நான் பால் மிஸ் ஆகிடுச்சு, நான் ஃபீல் ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணி அது உண்மையாக பால் எடுத்துட்டாப்புல. நான் ஃபீல் ப்ரோ, நான் ஃபீல் ப்ரோ கால் பால் இருக்கு அடிச்சாப்புல. பட் லைனில் சேதுபதி டீம் வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டாப்புல, பாண்டா நம்பர் ப்ரோ வந்து தூக்கி போடுறாப்புல.
அவுட்டு போகல. பட் அருமையா பின்ன அடிந்து கிட் பண்ணாப்புல அவுட்டு போயிடுச்சு. திரும்ப தூக்கி போட்டாப்புல தூக்கி போடாப்புல பால் வந்து பெரியவன் விட்டுருக்காப்புல. யாருக்கும் ஏதோ ஆச்சு போல என்னன்னு தெரில அவருக்கு. ஏதோ பிளேயர்ஸ் ஏதோ சாடிஸ்டாப்புல இல்லை என்னன்னு தெரில. பெரிய பண்ண பிளேயர் வந்து தட்டி எடுக்கிறாப்புல. ஏன்னா வந்து பால் போச்சுல இங்கே ஒரு ப்ரோ ஏறி கழிக்கிறாப்புல அவங்க பிள்ளையர் கத்துறாப்புல அந்த ப்ரோ பார்த்துட்டு. ஆனால் அவர் உள்ளே ஓடிட்டார். ஓகே அவங்க பார்த்துருக்க மாட்டேன். நான் பார்த்துட்டேன் வேற. பால் வருது பாருங்க வந்துடுச்சா. அதான் தூக்கி போட்டாப்பு. இந்த பிளேயர் கிஞ்சிரு நினைக்கிறேன். அதனால வந்து அம்பேரனா கிட்ட போகிறப்பிள்ள இடத்துல இல்லை அம்பேரனா அப்படியே ஒரே இடத்துல நிற்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த லைனில் வந்து இவ்வளோ தூரம் தான் போகிறாப்புல. எங்கிட்ட இந்த லைனில் கொஞ்சம் தூரம் தான் போகிறாப்புல. என்னென்ன தெரில. அம்பேர்னா கொஞ்சம் ஓடி பார்க்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நம்ம நின்றுக்கிட்டே பார்க்குறப்பல. நானும் நிறைய மேட்சை பார்த்துட்டேன். நான் ஃபில் ப்ரோட்டை ஃபாஸ்ட்டு டிவி த்ரோ பண்ணி கொடுத்தாப்புல. நான் ஃபில் ப்ரோ அடித்தாப்புல. நான் டிஃபென்ஸ் பண்ணிட்டாப்புல. சேர்ந்து பொதுக்கு அழகாக தூக்கி உள்ளே போட்டாப்புல பாஸை. அழகாக முஜா ப்ரோ வந்து பாஸை வாங்கிட்டு உள்ளே போட்டாப்புல. திரும்பவும் சேர்ந்து பொதுக்கு கிளியர் பண்ணிட்டாப்புல. நான் ஃபீல் ப்ரோ பால் இந்த லைனில் அந்த லைன் தூக்கி போட்டு சேர்ந்து ஹெட்டிங் பண்ணிட்டாப்புல. அருமையான ஹெட்டிங்கு பார்ப்போம். அருமையாக ப்ரோ டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பிஎம் கொடுத்துட்டாப்புல. அப்போ முஜா ப்ரோ தான் அடிக்கிறாப்புல. கவர் பண்ண முடியல. நம்ம நல்லா பால் நடந்தா கவர் பண்ணி ஏன்னா ஜூன் லன்ஸ் வச்சுருக்கோம்ல. முஜா ப்ரோ அடிச்சு பால் போகுது போகுது போகுது. கோல்கி சேவ் பண்ணாப்புல. அருமையாக அடிச்சாப்புல முஜா ப்ரோ. நான் இங்கேருந்து அடிக்கிறதுனா சும்மா இல்லை கரெக்டாக நம்ம அடிச்சானா குண்டை குண்டை அடிக்கும் உங்களுக்கே தெரியும். அருமையாக பாச த்ரோ பண்ணாப்புல. கட் பண்ணாப்புல கட் பண்ணாப்புல. ஆனால் கிளியர் பண்ணிட்டாப்புல. ப்ரோ கொஞ்சம் வெளியில் ஆடுறாப்புன்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணிட்டாப்புல. சரியான பாசு பட்டு கோல் அடிப்பாப்புல. அருமையாக கட் பண்ணாப்புல. நஃபில் ப்ரோ வந்து கேட்டை போட்டு விட்டாப்புல. மூணாம் நம்பரு அடிச்சு தூக்கிட்டாப்புல. நஃபில் ப்ரோவை என்ன செய்வாப்புலாம் தெரில. ஆனால் நஃபில் ப்ரோ ஃப்ரீ கிக்கு பார்ப்போம். எல்லா பிளேயர்ஸும் நான் நினைக்கிறாப்புல. 10 ஆட்ஸ் கேட்பாப்புலையா இல்லை 3 ஆட்ஸும் அடிக்கிறாப்புல என்னன்னு தெரில. அம்பேர் கரெக்டாக போயிட்டாப்புல. பரவாயில்ல அம்பேரை வந்து பாராட்டலாம். இந்த கிக்கில் என்னன்னா கோல் போஸ்ட் கிட்ட இப்போ தான் போயிருக்காப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸை 10 ஆட்ஸ் தள்ளி நிற்க சொல்கிறாப்புலாம் பேர். யார் அடிக்கிறேன்னா நம்ம இந்த பூட்டு போடாமல் யாராவது சிதி பாய் நினைக்கிறான். பேர் தெரில எனக்கு. யார் தான் கிக் பண்ணுறாப்புல அடிக்கிறாப்புல. ஓ ஐயாஸ் ப்ரோ என்ன ஐயாஸ் ப்ரோ மிஸ் பண்ணிட்டே ப்ரோ போங்க ப்ரோ. கிளியர் பண்ணிட்டாப்புல. பால் வெளில போயிடுச்சு. ஐயாஸ் ப்ரோ வந்து பாவம் டிஃபென்ஸ்லேருந்து போனாப்புல. பட் கிளியர் கோல் அடிப்பாப்புல நினச்சேன். ஆனால் அடிக்கல மிஸ் பண்ணிட்டாப்புல. கிடச்ச வாய்ப்பாக மிஸ் பண்ணிட்டாப்புல. அட்டி போட்டு விட்டாப்புல. ஐயா ப்ரோ வந்துட்டாப்புல. திரும்ப டீமுக்குள்ளே சண்டை போடாப்புல. ஐயாஸ் ப்ரோ பால் எடுக்கிறாப்புல. லைனில் நஃபில் ப்ரோ வந்து கேட்குறாப்புல. பாலை போடுவாப்புல தெரில. நஃபில் ப்ரோக்கு தான் போட்டாப்புல. நஃபில் ப்ரோ அங்கேருந்து உண்மையாக உள்ள தூக்கி போட்டாப்புல. அஜிஸ் ப்ரோ கோல் அடிச்சிடாப்புலையா. அடிச்சிட்டாப்புல. கோலுக்கு என்னன்னு தெரில. அங்கிட்ட இங்கிட்ட துடிக்கிறாரு அவர். நான் அப்போலேருந்து பார்க்குறேன். ஆனால் பிளேயர்ஸ் விளையாடுறதுலாம் ஒப்பு வரைக்கிறேன் என்ன சொல்கிறாப்புல என்னன்னு தெரில. கோல் கிக்கு உண்மையில அடியா இல்லை கோல் கிக்கு வந்து என்னென்னு தெரில. அங்கிட்ட அஜிஸ் ப்ரோவும் ஒரு மாதிரி உட்காந்துருக்காப்புல. யாருக்கு அடி என்னென்னு தெரில. ரெண்டு பேருமே வந்து டைம் பாஸ் இருக்காண்டி ஃபுட்பாலை பற்றி தெரியும். அப்படிலாம் போய் சொல்லுவாப்புலன்னு. அதே மாதிரி ரெண்டு பேருமே டைம் பாஸ் பண்ணுறப்ப என்னன்னு தெரில. பார்ப்போம். இதோ ரெண்டு பேர் வராப்புல வந்து எங்க பார்க்க டாக்டர் நினைக்கிறேன். இதுலேருந்து அவர் டீமோட மேனேஜரான்னு தெரில. ரொம்ப
என்ன சின்ன கோல்கி வந்து விளையாடுவா போலயா என்னை தெரிஞ்சு திரும்ப அப்படி தூசி தட்டி விட்ட மாதிரி கோல்கி வந்து விளையாடுவாப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அஜீஸ் கூட வந்து காலை உடறிட்டு இருக்காங்கள என்னன்னு தெரியல பார்ப்போம். ரெண்டு டீமும் வந்து டைம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாப்புல அம்பேர் ஏதோ அம்பேர் பேசுகிறாப்புன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல. நமக்கு கிட்ட போனால் தெரியும் நம்ம ஒரு தடவை நினைக்கிறோம்ல எல்லா பிளேயர்ஸ் இது ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு எங்களை ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருக்காப்புல யார் கார்த்திக் ப்ரோ தான் தண்ணி குடிக்கிறாப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம் கார்த்திக் ப்ரோ தான் 19 நம்பர் சஜல் ஃபார்வர்ட் ஆடுறாப்புல என்னென்னு தெரில மாத்துறாப்புலையா இல்லை வந்து ஆடுறாப்பியான்னு தெரில பார்ப்போம். என்னென்ன நமக்கு வேறு டைம் ஆகிட்டு இருக்கா இருக்க இருக்க இருட்டாகிட்டு இருக்கு பார்ப்போம். ஏதோ அம்பேர்கிட்ட வந்து சஜ்ஜத் பேசுகிறாப்புல இதுதான் நம்ம ஆனால் ஃபுட்பால் ஆடுறதே கிடையாது இந்த மாதிரி ஒரு அடியை போட்டு விட்டுக்கலாம் நம்மளுக்கு 5-5 ஆகுது. மஞ்சா ப்ரோ ஏதோ போய் பார்க்குறாப்புல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டேன் அவர் டிஃபென்ஸ் பண்ணப்பட தெரில இல்லை அதனால போய் பார்க்குறாப்புல அவர் மனசில் நினைப்பான் ஐயோ எந்திரியா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐயோ எந்திரிச்சு கோல் கேணில்லையா மேட்ச்சுக்கு டைம் ஆகிட்டுருக்கு நாங்கள் வேணா கோல் அடிச்சுட்டு போனேன் இது நினைப்பாப்புலன்னு நினைக்கிறேன். இதை வந்து கோல் கேணிக்கணும் ஐயோ நீ கோல் அடித்தாலும் எவ்வளோ கோல் அடித்தாலும் நான் சேவ் பண்ணுவேன் என் உடம்பு ஒசூர் இருக்க தடிக்கி நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல நினைக்கிறேன். என்னென்னு தெரில அங்கிட்டருந்து ஆடியன்ஸும் வராப்புல நம்மளை இன்வைட் பண்ண பகது பாய் வந்து தூக்கி விட்றாப்புல ரெடி ஆகிட்டாப்புல கோல்கி சொல்லு மனசில் கோல்கி மனசில் இருக்கேன் நீ எவ்வளோ அடித்தாலும் நான் வந்து சீவ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்கிறாப்புல நான் பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அம்பேர் வந்து ஏதோ சொல்கிறாப்புல அடிச்சடிச்சு ஏதோ சொல்கிறாப்புல பார்ப்போம். என்ன தான் கொடுத்தாப்புல யாருக்கு வந்து என்ன ஆச்சு என்ன யாருக்கு அடி என்னென்னு தெரில சரி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ண போகிறப்பல எல்லாம் பிளேஸ் ரெடியாக இருக்க சொல்கிறப்பல எல்லா டீமே ஆடுங்க செதுபதி டீமே எல்லாம் பேசிகிட்டே வந்துட்டாப்புல கோல்கி வந்து அவர் மாட்டி க்ளவுஸ் ரெண்டு கையை தட்டுறாப்புல சவுண்டா ஏ நான் ரெடியா அப்படிங்கிற கூகுள் அடியா அப்படின்னு சொல்கிறாப்புல பார்ப்போம். யார் அடிக்கிறா 7 நம்பருக்கு என்னென்னு தெரியல மறந்துடுச்சா கார்த்தி ப்ரோ என்னென்னு தெரியல கார்த்தி 19 அருமையான பாசி லைன் விட்டாப்புல பட் பால் அவுட்டு போயிடுச்சு. இங்கேருந்து சப்பு பிளேயர் வந்து பாசில் பேலாக கொடுத்து த்ரோ பண்ண ஐடியா கொடுத்தாப்புல அருமையாக டிஃபென்ஸ் பண்ணிட்டாப்புல சேதுபதி அவுட் போயிடுச்சு. 12 நம்பர் வந்து த்ரோ பண்ணுறாப்புல அருமையான த்ரோன்னு சொல்லலாம் ப்ரோ செகண்ட் பீரியடெலாம் போட்டாப்புல பட் அப்போ மிஸ் பண்ணிட்டாப்புல நான் ஃபீல் ப்ரோ நீங்கள் பால் எடுக்கலான்னு நினைக்கிறேன் எடுக்க முடியல. அருமையாக பாலை ஸ்டாப் பண்ணி அருமையாக பாசை தள்ளி ஸ்டேடியத்தில் டீம் அருமையாக கொண்டு போயிட்டுருக்காப்புல பாலை போடுறாங்க லைனில் கத்துறாப்புல பட் நான் ஃபீல் ப்ரோ பால் எடுத்துட்டாப்புல நான் ஃபீல் ப்ரோ அருமையாக தூக்கி அந்த லைனில் போட்டாப்புல அருமையான ஹெட்டிங்கு கோல் அடிப்பாரா போச்சு போச்சு என்னென்ற ஹேண்ட் பால் ஹேண்ட் பால் கொடுத்துட்டாப்புல பார்ப்போம். இது வந்து பெரிய பண்ணதுக்கு வந்து ஒரு ஆஃபர்னு சொல்லலாம். இப்போ எப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் பிக் பில்லியன்ஸ் டே போச்சுல அதே மாதிரி ஒரு ஆஃபர் தான். இதில் பெரிய போட்டினா கோல் அடிப்பாப்புலான்னு தெரில 10 ஆட்ஸு பார்ப்போம். மாஜி ப்ரோ வந்து பால்லாம் செக் பண்ணுறாப்புல அவர் தான் அடிக்க போகிறாப்புலாம் தெரில ஐயாஸ் ப்ரோ ஏதோ சொல்கிறாப்புல போய் கூல் அடிச்சுட்டு எப்படியாச்சு இந்த மாதிரி லைனில் அடி அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போகிறாப்புல இல்லை அவருக்கு பாலை வந்து ஹெட்டிங் போட சொல்கிறாப்புலன்னு தெரில பார்ப்போம். மாஜி ப்ரோ 3 நம்பர் ஐயாஸ் ப்ரோ நிற்கிறாப்புல பார்ப்போம். இதை சொல்லிட்டு போனால் தெரியுமா ஐயாஸ் ப்ரோ கொடுக்குறாப்புலையா இல்லை வந்து டேரெக்டாக ஃபர்ஸ்ட் அடிக்கிறாப்புன்னு தெரில அடிச்சிட்டாப்புல அம்பேர் வசலி ஓ கீழே அடிச்சிட்டாப்புல அருமையாக கிளியர் பண்ணாப்புல நஃபில் ப்ரோக்கி வந்து ஒரு அடி அடிச்சுட்டாப்புல போச்சு போச்சு வேணுக்குமே கோல்கி வந்து ஒரு இது வாங்கிட்டு அப்படின்னு தெரில பெரிய பட்டின பிளேயராக படைக்கப்பட்டாப்புல அந்த பூட் இல்லாமல் விளாண்டாப்புல தெரியுமா அவர் பேர் வந்து
அவர் வந்து ஸ்டண்டப்பில் என்ன கொடுத்துருக்காப்புல கார்னர் கொடுத்துருக்காப்புல கார்னர் கார்னர் இல்லை த்ரோ லாஸ்டில் ரொம்ப மேட்ச் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு கரெக்டாக சரியான த்ரோப்பா ஓ கோல் போலையா ஸோ சேட் நல்லா ஹெட்டிங் பண்ணாப்புலப்பா சி கோல் போல எல்லாம் வந்து பிளேஸ் ஃபுல்லாக கீழே இருக்கா ஆடா நின்று நின்று அடுத்து வந்து கோல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாப்புல சேதுபதி கோல்கி நல்லா டிஃபென்ஸ் பண்ணாப்புலப்பா சாரி சேவ் பண்ணாப்புல தப்பாக சொல்லிட்டேன் டிஃபென்ஸை போய் கோல்கி சேர்த்துட்டேன் சேவ் பண்ணாப்புல ஆனால் அடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேரை படுக்க போட்டாப்புல அது ஒன்று இருக்குது அவரையும் படுக்க போட்டாங்க அதுக்கு முன்னாடி அருமையாக கிளிக் பண்ணாப்புல திரும்ப எங்கிட்ட பார்த்தா எங்கிட்ட பாட திரும்ப வாங்கிட்டாப்புல பாஸ் ஒழுங்காக கொடுக்கல அதனால் திரும்ப லைனில் போட்டு ஓ பெரிய அருமையாக கிளியர் பண்ணாப்புல ஓகேலா சேதுபதி தத்ரோ இருக்குது ஜூம் பண்ணுவோம் நம்ம டிஃபன்ஸ் பண்ணுறப்பில் அவுட் போயிடுச்சு பாலு 14 நம்பர் பாய் த்ரோ பண்ணுறப்பில் அருமையான த்ரோ ஓ மாஜி ப்ரோ அருமையாக எடுத்துட்டு போகிறப்பில் கட் பண்ணப்பில் என்னாச்சுன்னு தெரில அம்பேர் ஸ்லோதி பிடிச்சிருப்பில் பாருங்க ஆடியன்ஸை பாருங்க வந்து எவ்வளோ பேர் நிற்கிறாப்புல மேட்சை பார்க்குறக்காண்டி வெளியூர்லேருந்து வருவாப்புன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்தாப்புல ராமநாட்டிலேருந்து மேட்சை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் 9 சரியா கிரவுண்டு பெரிய கிரவுண்டா அதனால வந்து ஃபுல்லாக இருந்தது மாஜி சரி மேட்சுக்கு போனோம்மா துளசி பூங்கல ஆளுங்க அது கத்துறாப்புல அந்த டீம் மேட்ச் என்னன்னு தெரியல பார்ப்போம் பாச தூக்கி போட்டாப்புல கோல்கி வந்து அருமையாக வேலை பிடிச்சி கேட்குறாப்புல இங்கேருந்து அருமையான ஷாட் அருமையான ஷாட்டு கிட்ட போயிடுச்சு கோல் போமா அருமையாக கேட்ச் பண்ணிட்டாப்புல சரி கோல்கி திரும்ப கார்னரில் பாச போட்டு ஆஜிப்பு வந்து ஒரு காலை போட்டுட்டாப்புல கார்டு கொடுப்பாப்ல அம்பேரு என்னன்னு தெரியல பாப்போம் நான் கொடுக்கல கார்டு நானும் ஒழுங்கா பார்க்கலையா நம்ம இதுல நம்மள ஜூமிக்கம் நார்மலா இருந்த மாதிரி நானும் ஒழுங்கா பார்க்கல நான் ஃபீல் ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நான் ஃபீல் ப்ரோ வந்து காலை காலை தூக்கிட்டு அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போலேருந்து காலை காலை தூக்கி தட்டி விட்டுட்டே இருக்காப்புல தொடையில் ஏதோ பெயின் நினைக்கிறேன் என்னன்னு தெரில போச்சு என்ன என்னன்னு தெரில என்னாச்சுன்னு தெரில போச்சு என்னாச்சுன்னு தெரியல சின்ன சலசலப்பு தான் என்னாச்சுன்னு தெரியல நடுவர்கள் பார்த்துக்கிறோம் அந்த மைக்கில் இருந்து அலோன் பண்ணுறாப்புல ஆனால் நடுவர் வந்து இங்கே நிற்கிறாப்புல அதுதான் இப்போ வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம் டக் லைஃபை போட்டு விட்டாப்புல மைக்கில் பேசுகிறவங்களுக்கு நடுவர் கொஞ்சம் சல சல அப்படியே அமைதியாச்சு இப்போ சின்ன பசங்க தான்ப்பா ஒரு இதாக இருந்தால் ஓடிடுவோம் இல்லை அந்த மாதிரி அம்புடே திரும்ப ஓடி வந்துட்டேன் ஆடியன்ஸ் இங்கே என்னென்னா அந்த பீயை வச்சுட்டு பேம்பேன் மாதிரி இருக்காப்புல அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது ரெடி ஆகிட்டாப்புல அம்பேர் ரெஸ்ட் அடிச்சிட்டாப்புல கையை தூக்கிட்டு ஓரா ஓரா அடிக்கிறாப்புல அடிச்சாப்புல பால் கிட்டோம் அருமையான கிளியர் பண்ணிட்டாப்புல முடிஞ்சாப்புறம் அருமையான ஹெட்டிங் நான் ஃபீல் ப்ரோ கிளியர் பண்ணாப்புல நம்ம கேமரா கிட்ட வந்துடுச்சு
அடிச்சு பறக்க விட்டாப்ல. அருமையா பால புடிச்சுட்டு தூக்கி போட்டு அடிச்சா கூட அடிக்குமா போயிருச்சு. ஃபோனில் தாண்டி மேலே போயிட்டு அருமையா திரும்ப என்ன அடிச்சாப்ல. நஃபில் ப்ரோ பால் வந்துருச்சு. நஃபில் ப்ரோ இன்ச்சூர் நினைக்கிறேன் ஆல்ரெடி. பாவம் ஸ்லோவாக விளாட்றாப்புல சொன்னால அருமையாக பாஸ் தட்டினாப்புல அருமையாக மடிச்சு திரும்ப நஃபிலுக்கு தட்டினாப்புல. நஃபில் ப்ரோ அந்த லைனில் அழகாக தூக்கி போட்டேன். பட் சரி பெரிய டீம் கல்லில் பிரிச்சு அவுட் போயிடுச்சு. த்ரோ பண்ணுறப்பல அருமையாக த்ரோ பண்ணுறாப்புல பட் கிளியர் பண்ணிட்டாப்புல பால் அவுட் போயிடுச்சு. அருமையா த்ரோ பண்ணாப்புல த்ரோ பண்ண ஹெட்டிங் பண்ணாப்புல நிஜா ப்ரோ மிஸ் பண்ணிட்டீங்களா. அருமையா மடிச்சாப்புல பட் அவுட் போயிடுச்சு. எல்லாத்தையும் மேலே ஏற சொல்லிட்டு கத்தனாப்புல லைன். பட் மேட்ச் வந்து டைம் ஆயிடுச்சு. அம்பேர் ஸ்லோ டாப்பில் 0-0 பெனால்ட்டி தான். பெனால்ட்டி வந்து யார் ஜெயிப்பானே சொல்ல முடியாது. உங்களுக்குன்னு தெரியும் லக்கு தான் என்னை பொறுத்தளவு வந்து. இது வந்து பெனால்ட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு கோல்கி கையில் தான் இருக்குது. ஏன்னா ஜெயிக்க வைக்கிறேன் சரி தோக்க வைக்கிறேன் சரி ஏன்னா கோல்கி கையில் தான் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். அம்பேட்டர் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறா ப்ளஸ் எதிர்ப்பு பிளேஸு பார்ப்போம் என்னென்னு கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணி வைப்போம். டைம் ஆகிட்டுருக்குல்ல ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா இதாயிரம் பெனால்ட்டி ஸ்டார்ட் ஆகும்போது யார் யார் கிக் அடிக்க போகிறாங்க இங்கேருந்து அம்பையர் வந்து நோட் பண்ணியிருக்கேன். சேதுபதியிலேருந்து ஒரு நாலு பேர் இங்கிட்ட அதே மாதிரி வந்து பெரியபட்டினம் பிபிஎம்எஃப்சிலேருந்து இங்கிட்ட மூணு பேர் இருக்காப்புல. நஃபில் ப்ரோ ஸ்டடி கேப்பிடாப்புல நினைக்கிறேன். அது எப்பயுமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாப்புல. பட் இன்னைக்கு என்ன தெரியல இன்ஜூரி சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் தான் அவருக்கு கால் ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதனால தான் சரி இப்போ அரியாஸ் ப்ரோ கோல்கி நிற்கிறாப்புல கோல்கி சேஞ்ச் பண்ணி அந்த டீம்ல சேஞ்ச் பண்ணாப்புல பார்ப்போம். சேதுபதி பிளேயர்லேருந்து ஒரு தடிக்கப்படாப்புல அங்கேருந்து ஒரு ப்ரெஸ் மீடியா வந்து கேமரா தூக்கி நிற்கிறாப்புல பார்ப்போம். அப்படியே வேறு உள்ள போயிட்டு இருக்காப்புல ஐயாஸ் ப்ரோ சேவ் பண்ணுறீங்களா. பால் எடுத்துக்கிறாப்புல சேதுபதி ஐயாஸ் ப்ரோ வந்து பால் எடுத்துக்கிறாப்புல பார்ப்போம். இப்போ வந்து சேதுபதி ஒரு கோல் டிபிஎம் வந்து 0 ஏன்னா சேவ் பண்ணிட்டாப்புல அது பார்ப்போம். ரொம்ப ஒரு வார்த்தை இல்லாமல் நிற்கிறாப்புல பார்ப்போம் என்னென்னு யார் வேணும்னாப்புலன்னு தெரில பார்ப்போம். கோல் போகுமா இல்லை சேவ் ஆகுமா. பெரிய ஸ்டாப்பில் இங்கே ஆடியன்ஸ் ஃபுல்லாக சரியான சப்போர்ட் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அவங்க பேர் அருமையாக சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. பெரிய பொண்ணத்துக்கு சேதுபதிக்கும் சில பேர் சப்போர்ட் பண்ணாப்புல ஏன்னா அது ஓன் டோன்ல அதனால் வந்து பெரியபட்டினம் மேட்ச் தான் அதே மாதிரி போகல. எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் மேட்ச் நடத்தினா அந்த ஊர் பசங்க தான் அதே மாதிரி போகல. அதே மாதிரி தான் சரி இப்போ வந்து யார் அடிக்க போகிறாப்புலனா நம்ம சஜ்ஜர்பூர் அடிக்க போகிறாப்புல. ஆனால் அங்கிட்ட வந்து நம்மளை மரஸ்டாப்பில் ஃபுல்லாக ஐயாஸ் ப்ளூஸ் இருப்பாப்புலையா. அருமையான சாட்டுப்பா அருமையாக அடிச்சாப்புல உண்மையிலே சூப்பராக அடித்தாப்புல மேலே மேலே தூக்கி அருமையாக அடித்தாப்புல பாப்பா என்னென்ன. இப்போ வந்து திரும்ப வந்து யார் எடுக்க போகிறப்பனா நம்ம ஒரு பேர் மறந்து போச்சா சரி தரல அவர் தான் மூணு கோல் அடிச்சாப்புல ஃபஸ்ட் மேட்ச்சை பார்ப்போம். ஸோ சேட் என்னாச்சுன்னு தெரில. ரொம்ப பெரிய பட்டினத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்தாப்புல அடிக்கிறப்பில் நினச்சேன் அடிக்க முடியல. நான் மேட்ச் வந்து எப்படி வேணால் மாறலாம். அதான் சொன்னல ரெண்டு டீமே ஈக்குவலான பிளேஸ் தான். ரெண்டு வெயிட் டீம் தான் சொல்ல முடியாது. ஆ
வந்து ரொம்ப சேடாக வரப்பில் அங்கிட்ட என்னன்னா ரொம்ப சேட் பண்ணியது பார்ப்போமா வேணாம் இல்லைங்க கோல் இது அடிக்க போகிறப்பில் கோல் அடிக்க போகிறோம் கோல் எடுத்துருவோம் வீடியோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபீல் எடுப்பேன் இப்போ வந்து ப்ளஸ் கோல் போகுமா என்ன அப்போ வந்துடல யாரும் பண்ண பாருங்க டைம் இருக்கு இருக்க ஐயாஸ் ப்ரோ கோல் அடிக்க போகிறாப்புல பின்னாடி வச்சாருக்கு சொல்லிட்டு அம்பீர் வந்து ஏதோ வட்டாக போட்டுடி ஐயாஸ் ப்ரோட சுட்டு போட்டாப்புல பார்ப்போம் கோல் போதாங்க ஐயாஸ் ப்ரோ கோல் எடுப்பாப்பையா வெயிட் பண்ணிட்டு சேதுபதி டீம் முன்னிச்சு இது வந்து ஒரு பெரிய பணத்துக்கு ஒரு பேட் லக்னு சொல்லிக்கலாம் அஞ்சல ரெண்டு பேருமே வந்து ஆனால் அகாடமி ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டாப்பில் சரி வாங்க எல்லா எல்லாருமே எல்லா ஆடியன்ஸு ஹார்ட்ரேக் கோல் அடிச்சிருக்கிறது ராமேஸ்வரத்துக்கு தேர்ட் பிரைஸ் 7000 செகண்ட் ரேஸ் பெரிய பயங்கரமா இருக்கு சிறப்பு பிரைஸு 30000 ஒரு கோப்பையும் பெரிய மண்டா ஒன்றிய செயலாளர் இந்த போட்டியை நடத்த யார் ஜெயிப்பானே தெரியாது நம்மள நீங்க என்ன நினைச்சு வந்து இறங்கும் போது எல்லாம் இறைவன் செய்யல வந்து ரெண்டு சேவ் எடுத்தேன் எப்படி சேவ் அப்படி ரெண்டு சேவ் நான் பார்த்தேன் என்ன நினைக்கிறியா
பேர் போன பெரிய பட்டன் செகண்ட் பிரைஸ் தட்டிட்டு இருக்காப்புல அந்த பெரிய பண்ண பிளேயர்ஸ் நம்ம சந்திச்சிருக்கோம். ஒரு சில க்வெஸ்சன் கேட்போம் ப்ரோ, இந்த வெற்றி நீங்க எப்படி காண்பீங்க? பல டீம் நீங்க வீழ்த்திட்டு வந்திருக்கீங்க, இந்த வெற்றியை நீங்க எப்படி சந்தோஷமா சந்தோஷம் இந்த அவார்டை நீங்க வந்து யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? கண்டிப்பா இது எல்லாம் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த சீனியர் பிளேயர்ஸுக்கும் எங்களை வழிநடத்தி கரெக்டாக வழிநடத்திட்டு போன எங்களோட சீனியர்ஸ் எங்களோட கோச்சஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து நான் வந்தேன் ப்ரோ. உங்களுக்கு பழைய கிரவுண்டில் ஏதோ பிரச்சனை சொன்னாப்ல, நியூ கிரவுண்டை பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஊரில் வந்து ப்ரீமியர் லீக் 5 மேட்ச் நடக்கும்ல, அதில் வந்து உங்கள் ஊரை கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல அவ்வளோ. ராம்நாட்லேயே எல்லா பிளேயர்ஸ் நல்ல பிளேயர், ஆனால் உங்கள் ஊரை மட்டும் ஏன் ப்ரோ ரொம்ப இது பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாப்பில்ல? ஏன்னா இந்த ஊரில் அதிகமான நல்ல திறமையான பிளேயர்ஸ் அதிகமாகவே இருக்காங்க, ஆனால் இதை யாருமே வெளியில் கொண்டு போகிறது கிடையாது. அது ஏன் ப்ரோ? உங்கள் ஊர்லேருந்து உங்கள் யாராச்சும் பசங்க ஏதாவது பெரிய லெவலில் கொண்டு போகலாம்ல பிளேயர்? இப்போ அந்த முயற்சி தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த மேட்ச்சில் அந்த நபில் ப்ரோ அஜிஸ் ப்ரோ நல்லா விளாண்டாப்புல, அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகலாம்ல உங்கள் ஊரில்? இல்லை, இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ் அதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இன்ஷால்லா நல்லபடியாக மேட்சை பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு ப்ரோ. நான் வீடியோவில் நான் இது கமெண்ட்ரி பண்ணியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், கமெண்ட்ரி பண்ணும்போது நபில் ப்ரோ வந்து இன்ஜுரி இருக்கா இன்ஜுரி ஆகுதுனா, ஆனால் அடிக்கடி காலை காலை அப்படி தள்ளிக்கிட்டே இருந்தா அப்படி என்னன்னு தெரியல ப்ரோ. உங்களுக்கு இன்ஜுரி தான் ஆயிடுச்சு காலில் இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. எப்படி நீங்கள் ஃபுட்பாலை ஆரம்பிச்சிய, எப்படிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விளாண்டு இருக்கீங்க? நான் ஏழா படிக்கமாக ஆரம்பித்தேன். ஏன் ப்ரோ வைக்க போறீங்க? சும்மா முன்னாலேருந்து விளாட்றேன், சீனியர் சொல்லியிருந்தாக்கா அது பேர் விளாட்றேன். அது நல்லா விளாட்றியா? முஜா ப்ரோ வந்து அருமையாக டிஃபெண்ட் பண்ணாப்புல, இங்கேருந்து பறந்து பறந்து டிஃபெண்ட் பண்ணாப்புல, நீங்களும் பார்த்துருப்பியே. நான் கேட்போம் ப்ரோ டிஃபென்ஸாக நீங்கள் அதில் ஃபார்வர்டா? நான் பார்க்கும்போது மேலே கோட்ட மேட்ச் நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் அடிச்சு, அப்போ நீங்கள் ஃபார்வர்டு வந்து கோல் அடிச்சமா நான் பார்த்தோமா? நான் ஒரு கோல் அடிச்சல நீங்கள் நீங்கள் இல்லை ஃபார்வர்டுக்கு வந்தியே நான் பார்த்தேன் டிஃபென்ஸ் இப்போ இந்தியா, ஆனால் மேலே கோட்டில் விளாடும் போது நீங்கள் ஃபார்வர்டு வந்தீங்க. இல்லை, நான் முன்னாடி இது ஃபார்வர்டு தான் விளாண்டிருந்தேன், பிரிய வட்டத்தில் வந்து டிஃபென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் டிஃபென்ஸ் தான் ப்ரோ. ஃபியாஸ் ப்ரோ இருக்காப்புல, நம்ம ஒரு மேட்ச் போட்டிருந்தோம், ஃபியாஸ் ப்ரோ வந்து ஹாட்ரிக் கோல் அடிச்சாப்புல, அவார்டு கொடுத்துருக்காப்புல, மேன் ஆஃப் த மேட்ச். இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பிபிஎம் கோல்கி நிற்கிறாப்புல, இவர் வந்து ஒரு பரம்பரை கோல்கி பரம்பரை, அண்ணன் கோல்கி தான், இவரும் கோல்கி தான். உங்களை பற்றி நிறையா நான் கேள்விப்பட்டேன் ஊரில் கோல்கின்னு, உங்கள் கோல்கி வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கோல்கி பண்ணிக்க பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து கோல்கி பண்ணிக்க பிடிக்கும், அதனால் என் அண்ணன் அதான் சொல்லி தருவான், கோலி கூட சொல்லியிருந்தேன், அதனால் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் அண்ணன் ஒரு கோலியா? நம்ம கோலி. உங்கள் அண்ணன் பேர் உசேன் சர்மா. இப்போ இங்கே இருக்கப்பல ஃபைனல் இருக்கு? இல்லை, சென்னையில் சென்னையில் இருக்கப்பல. அப்போ உங்கள் அண்ணன் வந்திருந்தா இன்னும் நீங்கள் நல்லா ஆடிப்பீங்க, ஏன்னா உங்கள் அண்ணன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாப்பில்ல. கண்டிப்பா பிபிஎம்ல பெஸ்ட் கோல் கீப்பர் சொல்லலாம். இப்போ நம்மள்ட்ட வந்து அஜீஸ் ப்ரோ இருக்காப்புல, ப்ரோட்ட கேட்போம் ப்ரோ, உங்க நீங்க எப்பல இருந்து விளையாட ஆரம்பிக்கிறியா? ப்ரோ நான் ஒரு 6th படிக்கும் போதுல இருந்து விளையாடு. 6th படிக்கும் போதுல விளையாடுறியா? ஆனா நீங்க உங்களுக்கு வந்து நான் சொல்லுவா, நீங்க வந்து ஏதோ வந்து மெஸ்ஸி எல்லாம் விளையாட சின்ன புள்ள அந்த மாதிரி விளையாட மாதிரி வேற லெவல் விளையாடுறிய ப்ரோ. இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து நயம் ப்ரோ இருக்காப்புல, ப்ரோ நீங்க வந்து யார் ஃபேன் ப்ரோ? நெய்மர். நெய்மர் ஃபேன். அதான் நான் முன்னால இருந்து ஃபுட்பால் விளையாடுறேன், எனக்கு நெய்மர் ஜெயர்னா ரொம்ப பிடிக்கும், நான் நெய்மரா விரும்புறேன். ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.